நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சு என்ன அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். இப்போ உங்களோட டர்ன். சூரி வந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் ஜட்ஜுங்கிறதுனால நீங்க வந்து எப்படி உங்க ஸ்டைல்ல அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி எஸ் ஐ ஆல்சோ லவ் யூ அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ரெடி? தங்கமே தங்கமே என்னாச்சு, என்ன பார்த்ததும் உனக்கு குச்சி போச்சு. ஒன்னே ஓகே பண்ணிட்டேன். அடுத்ததாக சத்தீஷோட இப்படி வர்றது ஆல்ரெடி ஓகே தான், அது தெரியும் எல்லாருக்கும், நமக்கு தெரியும், கேமராக்கும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வெளில. அஃப்கோர்ஸ் உனக்கே தெரியும் நான் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப இழுக்கிற சீக்கிரம் சொல்லு. இல்லையா அவருக்குலாம் ஈஸியாக வந்துச்சு, எனக்கு இப்படி தானே வரும். ரொம்ப நல்ல பையன், தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், அதெல்லாம் உனக்கே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இரு, ஸோ அதனால் உனக்கே தெரியும். இப்போ ஹீரோவெல்லாம் கூட பண்ணுறேன், உனக்கு கூட ஏதாவது படம் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேர்ந்து கூட பண்ணலாம், உனக்கு அந்த வாய்ப்பையும் நான் நான் இது பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பண்ணால் நம்ம அப்படியே ஒரு ஒரு லைக் சுந்தர்ஷி சார், குஷ்பு மேடம் இப்படி சினிமாவில் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம தம்பி லவ் சீனா சீரியஸ் சீனா இவங்களுக்காக ஒரு வாட்டி ஓகே சொல்லுது எனக்கு தெரியும், பட் இவங்களுக்காக ஒரு வாட்டி உப்பு வாங்க மாட்டேன்னா என்னம்மா எனக்கு சத்யன் சார் ஓகே அவரு ஐயா சும்மா கேமரா அது கூட உனக்கு கிடைக்கல, நீங்க கேட்கலாம் இருந்தாலும் அது இருக்கு அவரு இங்கேயே மறந்துருங்க, அப்படியே முடிச்சுட்டு வெளில போகும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க என்ன அவ்வளவுதான். நீங்களும் வாங்கலனா பாண்டியன் சார் தான் கொடுத்துருக்கோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ப்ளீஸ் சத்யன் நீங்களும் இங்க வருவீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்க தான் வந்து ஜட்ஜ்னு வந்து சிவா சார் சொன்னதுனால யாருக்கு நீங்க வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்? சத்யன் சார் போன உடனே அது ரொம்ப இழக்காம டக்குன்னு சூப்பரா பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த லென்த்தை கொண்டு பினிஷ் பண்ணிட்டாப்ல சத்யன். ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யாருக்கு ஓகேண்டா, ஒரு பொண்ணோட மனசுல யாருக்காங்களோ அவங்க தான் அவங்க தான் கேட்டு. சோ கீர்த்திக்கு சத்யன் சார் தான், இவங்க லவ் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். அண்ணே உங்க பெரிய ஃபர்ஸ்ட் டிக்கெட். உங்க பெரிய வயசு ஆகுது. அதனால சத்யன் தான். உங்களுக்கு கூட தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அவங்களே வந்து போகும்போது எல்லாம் கேட்டு அந்த லெவலுக்கு எல்லாம் அவங்க பண்ணிருக்கலாம் மேபி. சத்தியமா இல்லன்ற திருப்பி உனக்கு அந்த டவுட். ஆக்சுவலி இது வந்து இதுக்கு படத்துல எப்படின்னா, இதே ப்ரொபோசல் சீன் எப்படி இருக்கும்னா படத்துல எப்படின்னா நேரா போயிட்டு ஹலோ யார் இந்த மஞ்சள் சுடிதாரு அப்படின்ட்டு படத்துல கேரக்டரா. இல்ல இது என்னன்னா சிவா சார் வந்து சதீஷ் வந்து பார்த்து ஒப்சர்வ் பண்ணி கரெக்டா ஒரிஜினல் கேரக்டர் எப்படி இருக்கும் அத ஆப்சர்வ் பண்ணி அந்த கேரக்டர் அப்படி வந்து சரி சரி இந்த ஆக்டிவிட்டி ஓவர், ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. Thank you so much கீர்த்தி. Thank you for your patience. Thank you for your tolerance. Okay, thank you so much Sathish. Tolerance.